வணக்கம். மணி பேச்சினுடைய மூன்றாவது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதி வந்து அடுத்த மிக முக்கியமான பகுதி. 2019 இந்திய பங்கு சந்தைகள், குறிப்பாக சென்செக்ஸ் மற்றும் நிப்டியில என்ன விதமான ஒரு வளர்ச்சி இருக்க போகுது? போன ஆண்டு பார்த்தீங்கன்னா 2018 சென்செக்ஸ்லையும் சரி நிப்டிலையும் சரி வெறும் ஒரு 5% கூட நமக்கு பெரிய அதுக்கு அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி ஏற்பட்டதே தவிர மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படலை. இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பெரிய எதிர்பார்ப்போட 2018 தொடங்கினோம். இப்போ 2019 அதே அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தொடங்குறோம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 15% வளர்ச்சி இருக்கும்னு நிறைய நிபுணர்கள் பேசுகிறாங்க. உண்மையாகவே ஒரு 15% வளர்ச்சி வந்து சென்செக்ஸில் இருக்குமா சார்? இதில் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரி, லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிப்டிலேயே 5-6 ஸ்டாக்ஸை வச்சு தான் நீங்கள் அந்த 5% ரிட்டர்ன். ஆமாம், அந்த 5-6 ஸ்டாக்கு நீங்கள் வெளில எடுத்துட்டீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருந்திருக்கும். சரி, 80% ஆஃப் அவர் ஸ்டாக்ஸ் ஆர் டன் வெரி பேட்லி. சரி, அண்ட் மிட் கேப்ல ஸ்டாக்ஸ் ஆர் 20%, 40% and 60% டவுன். சரி, ஸோ லாஸ்ட் டைம் 5% வளர்ச்சிங்கிறது ஒரு சென்செக்ஸ்லயும் சொல்கிறோம். ஆமாம், தட் இஸ் அ வெரி டைசி திங் டு சே. சரி, ஏன்னா மோஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஹவ் நாட் டன் பெரிய ஃபண்ட் எல்லாம் ஒன்றும் பெரிய பண்ணல. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஒன்றுமே பண்ணல. தே ஹவ் லாஸ்ட் மணி இன் ஃபேக்ட் போத் தீஸ் திங்ஸ். சரி, இந்த 2019 என்ன? 2019 ரெண்டு வாய்ப்பு இருக்கு சார். இங்கேருந்து ஏப்ரல் வரைக்கும் இப்படியே எல்ஐசி மூலமாகவும் அது மூலமாக அப்படியே இதை சரி, அன்லஸ் தேர் இஸ் அ பிக் கொலாப்ஸ். ஏன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய கொலாப்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதமே ஒரு 10-12% விழுந்துருச்சு. சரி சரி, ஆனால் இங்கே அது விழலை. சரி, அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் மூமெண்ட். சரி, சைனாவில் 25% ட்ராப் இருந்து, அமெரிக்காவில் ட்ராப்பு, சைனாவில் ட்ராப்பு, ஜப்பானில் ட்ராப்பு, நம்ம மட்டும் ஒரு 3%, 4% அப்புங்கிறது வந்து ஏதோ சரியில்லை. சரி, இப்போ வந்து ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஆஸ் வி கோ க்ளோசர் டு தி எலெக்ஷன் மார்க்கெட்ஸ் வில் பிகம் மோர் நர்வஸ். சரி, கிட்ட போகும்போது ரொம்ப பதட்டம் ஜாஸ்தி ஆகும். ஏர்னிங்ஸ் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. சரி, ஸோ ஏர்னிங்ஸ்னால மார்க்கெட் மூவ் ஆனோ, ஏர்னிங்ஸ்னால மார்க்கெட் மூவ் ஆகுது. சரி, இப்போ இந்த மூமெண்ட்டே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி இருக்கும்னா, மோடி ஜெயிக்கிறாரா மாட்டாராங்கிறதுல தான் ஏர்னிங்ஸே இருக்கும். சரி, கரெக்டாவோ தப்பாவோ மார்க்கெட் வந்து மோடியை நம்புது. அதனால மோடி ஜெயிச்சா ஒரு பெரிய ரேலி இருக்கும். சரி, இஃப் மோடி கம்ஸ் பேக் அஸ் பிரைம் மினிஸ்டர், சரி, நீங்கள் சொல்ற 10% ரேலி இருக்கும். சரி, 10,500 அது வந்து 11,500, 17,750 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்புறம் திரும்பி எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் வில் டேக் ஓவர். சரி, இன்கேஸ் மோடி தோத்துட்டாருன்னு வைங்க, ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஏ பிஜேபி லெட் கவர்மெண்ட், ஏ காங்கிரஸ் லெட் கவர்மெண்ட். சரி, பிஜேபி லெட் கவர்மெண்ட்னா மார்க்கெட் வில் ரிமைன் வேர் இட் இஸ். சரி, ஓகே. காங்கிரஸ் லெட் கவர்மெண்ட்னா காங்கிரஸாக மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. சரி, ஸோ ஒரு 2004 ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு டீப் கரெக்ஷன் வந்து. ஸோ இப்போ ஒரு காங்கிரஸ் லெட் கவர்மெண்ட் வந்ததுன்னா மார்க்கெட் ஒரு 10-15% விழும். ஸோ நீங்க சொல்லக்கூடிய அந்த 7,700-7,500 வந்து சேர்ந்துருமா? அது வந்து லாங் டேர்ம் ஏர்னிங்ஸ் பொறுத்து நான் சொல்றது. சரி, நீங்க கேட்டது 2019 பொறுத்து. இன்னொன்று வந்து அமெரிக்கால ரெண்டு டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா வேற வழியே இல்லாம மார்க்கெட் விழும். ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர் பணத்தை எடுத்துகிட்டே போயிருக்காங்க. நம்ம தான் பணத்தை வச்சு அதை ரொம்ப கொடுத்துருக்கோம், காப்பாற்றிருக்கோம். இன்னொன்று, ரீட்டைல்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டோட கலெக்ஷன்ஸும் கம்மியாயிருக்கு. இதை பார்க்கறதுல ஒன்லி பாசிபிலிட்டி ஆஃப் 15% இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் இஸ் இஃப் மோடி கம்ஸ் டு பவர் ஆன் இஸ் ஓன். ஓகே, நரேந்திர மோடி அவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தாருன்னா 15% அளவுக்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருக்கு, மூணு பாசிபிலிட்டி இருக்கு சார். மோடி தனித்து ஜெயிச்சு பெருசா ஸ்ட்ராங் லீடர்ஷிப்ல திரும்பி வந்தாருனா மார்க்கெட் 10-15% ஏறும். சரி, ஒரு வீக் பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் மார்க்கெட் அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு வீக்கோ இல்லை ஒரு ஸ்ட்ராங் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் மார்க்கெட் 10% விழுந்துடும். ஸோ அப்போ நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் இப்போ பங்குகளை வாங்கலான்னு சொல்கிறீங்களா, இல்லை வெளியே சைட்லைன்லே இருக்கலாமா? என்ன கேட்டிங்கன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பங்கு வாங்கலை. 2018 உங்களுக்கே தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 2018 வாங்கலை. சரி, உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற நெருங்கிய நண்பரையும் விற்க வச்சேனும். சரி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே விற்க வச்சேன், கட்டப்பட்ட எல்லாரையும் விற்க வச்சேன். அவங்களெல்லாம் நான் இன்னும் பணத்தை போட விடலை. சரி, 2019 மேக்கு அப்புறம் தான் நாங்கள் நான் முடிவு எடுப்பேன். சரி, உங்களையும் அப்போ தான் வாங்கலாமா வாணாமான்னு பார்க்க வைப்பேன். சரி, இல்லை அதுக்குள்ள ஒரு 20%, 10% மார்க்கெட் விழுந்ததுன்னா தாராளமாக வாங்க ஆரம்பிப்போமே தவிர, இல்லாட்டா இப்போதைக்கு நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் நான் இருக்கேன். வெரி குட். ஸோ இந்த ஆண்டு வந்து மே மாதம் வரைக்கும் எல்லாரும் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்லேயே நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் இருங்க என்பது தான் வந்து ஆனந்த் சீனிவாசனுடைய கருத்து. மிக்க நன்றி சார். நன்றி.